வணக்கம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மாவீரர் நேதாஜியினுடைய மரணம் பற்றிய மர்மங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நம்முடைய புதுச்சேரிக்காரர் தான் செவாலியை விருது பெற்றார் என்பதையும் திருக்குறளை பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்த ஞானூத்தியாகு பற்றியும் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் போரில் கொல்லப்படவில்லை என்று திருத்தமாக சொல்லி வருகிறார்கள் அதுபோலவே நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை உயிருடன் இருக்கிறார் என்ற சர்ச்சையும் பல ஆண்டுகள் நடக்கிறது நடந்து வருகிறது நேதாஜி துவக்கிய கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆகும் அதனுடைய இணையதளத்தில் நேதாஜியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் சுபத்ரா போஸ் இந்திய பாராளுமன்ற மக்களவையில் பேசிய பேச்சினுடைய பதிவு இருக்கிறது அந்த பதிவிலிருந்து சில வரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இரண்டாம் உலகப் போர் ஆசியாவிலேயே முடிவுக்கு வந்த நேரம் ஹிரோஷிமா நாகசாகி என்ற ஜப்பானிய நகரங்கள் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டதால் ஜப்பான் சரணாகதி அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது நேதாஜியும் ஜப்பானினுடைய அணியில் இருந்ததால் தோல்வியை ஒப்புக்கொண்டாக வேண்டும் அவருக்கு முன்னால் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஆங்கில அமெரிக்க படைகளிடம் சரணடைவது அல்லது இன்னொரு நாட்டுக்கு தப்பி சென்று அடைக்கலம் தேடி அங்கிருந்து இந்திய விடுதலை போரை தொடர்வது இந்த இரண்டு வழிகளில் சரணாகதி அடைவது என்பது நேதாஜியினுடைய சோ அவர் இயல்பிலேயே இல்லை அவர் பின்வாங்கி பாங்காக் வருகிறார் பாங்காக்கிலிருந்து சோவியத் யூனியனுக்கு தப்பிச் செல்ல நேதாஜி எண்ணுகிறார் ஜப்பான் நாட்டு அரசும் அவருக்கு ரஷ்யா தப்பிச்செல்ல செல்ல உதவுவதாக வாக்களித்திருந்தது ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டவுடன் ரஷ்யாவும் ஜப்பான் மீது போர் தொடுப்பதாக அறிவித்து விட்டதால் வாக்களித்தபடி ஜப்பான் நாட்டால் நடந்து கொள்ள முடியவில்லை ஆனால் வட சீனாவில் உள்ள மஞ்சூரியாவுக்கு நேதாஜியை அழைத்துச் செல்ல ஜப்பான் நாடு ஒப்புக்கொண்டது சீனா அப்போது ஜெனரல் ஷாங்கே ஷேக் ஆட்சியில் இருந்தாலும் மஞ்சூரியா கம்யூனிஸ்ட் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது எனவே தாமே ரஷ்யாவுக்குள் சென்றுவிடவும் நேதாஜி திட்டமிட்டார் ஜப்பானிய உதவியுடன் நேதாஜியும் அவரது நண்பர்கள் சிலரும் சைகோன் வந்தடைந்த போது அனைவரையும் ஒன்றாக ஒரே விமானத்தில் அடைத்து செல்ல இயலாது நேதாஜியுடன் ஒருவர் மட்டுமே மஞ்சூரியாவுக்கு அடைத்து செல்ல முடியும் மற்றவர்களை அடுத்த விமானத்தில் அனுப்புவதாக ஜப்பான் கூறியது கர்னல் ஹபிபூர் ரஹிமானை மட்டும் தன்னுடன் அழைத்து செல்ல நேதாஜி தீர்மானித்தார் நேதாஜி விமான விபத்தில் மறைந்ததாக சொல்லப்பட்ட இரண்டு மாதங்கள் கழித்து பிரிட்டனில் பிரிட்டிஷ் அரசனுடைய கேபினெட் கூட்டம் நடைபெறுகிறது அந்த கேபினெட் கூட்டத்தில் பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கிற கிளமெண்ட் அட்லி தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் இருபத்தைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் அமைச்சரவை பிரிட்டிஷ் அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை பிரிட்டிஷ் அரசே பதிப்பித்த ஆட்சி மாற்றம் பற்றிய நூலில் நேதாஜி இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு ஒரே எதிரியாக நேதாஜி வர்ணிக்கப்பட்டார் அவருக்கு என்ன தண்டனை விதிப்பது என்பது பற்றி அமைச்சரவையிலே விவாதிக்கப்பட்டது அவரை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து என்ன தண்டனை அளிப்பது என்று பிரிட்டிஷ் அமைச்சரவை விவாதித்துள்ளது வெளியே தெரியாத வரலாறாகும் ஆக நேதாஜி அவர் சொல்வதைப் போல அந்த சொன்ன நாளில் அவர் இறந்துவிட்டது உண்மையாக இருக்குமானால் அவர் இறந்ததாக அறிவித்து இரண்டு மாதம் கழித்து பிரிட்டிஷ் அரசனுடைய அமைச்சரவை கூட்டத்தில் நேதாஜியை கைது செய்வதைப் பற்றி எப்படி அந்த பிரிட்டிஷ் அமைச்சரவை விவாதித்திருக்க முடியும் என்ற கேள்விக்குறியும் அதில் அடங்கியிருக்கிற மர்மங்களும் வெளியே தெரியாத வரலாறாகும் பிரிட்டிஷ் இந்திய அரசுக்கு பிரிட்டனில் உள்ள அரசுக்கு இருபத்தி மூணு அக்டோபர் நாற்பத்தி ஐந்தில் அனுப்பிய கடிதத்தில் நம்முடைய இந்திய அரசு பிரிட்டன் பிரிட்டிஷாரால் ஆளப்பட்ட இந்திய அரசு பிரிட்டனில் உள்ள அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் நேதாஜியை கைது செய்தால் நாடே கொந்தளிக்கும் அவர் எங்கிருக்கிறாரோ அங்கேயே இருக்கட்டும் அவரை சரண் அடையும்படி வற்புறுத்தாதீர்கள் என்று எழுதியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் முப்பதில் இடைக்கால அரசினுடைய அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேல் மங்கள் சிங் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் நேதாஜி உயிருடன் இருக்கிறாரா விட்டாரா இதில் எதையுமே நான் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் சொன்னார்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நேதாஜிக்கு பிறந்த நாள் வருவதற்கு இரண்டு நாள் முன்பே முன்னாள் மத்திய அமைச்சர் பேராசிரியர் சமரகுஹா பிறந்த நாள் வாழ்த்து கூறி நேதாஜிக்கே ஒரு கடிதம் எழுதினார் அதிலே சூரியன் உதிப்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று நேதாஜி திரும்ப வருவதை பற்றி சூசகமாக குறிப்பிட்டார் ஜாதவ்பூர் பல்கலைக்கழக பேராசிரியரும் முன்னாள் அமைச்சருமான சமரகுஹா இவர் ஏனோ தானோ அல்ல இவருடைய படிப்பு இவருடைய நிலையை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இப்படி ஒரு கடிதம் அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நேரு மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேதாஜி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பியிருக்கக்கூடும் என்பது இந்த பேராசிரியருடைய கடிதமே சாட்சியாக இருக்கிறது நேதாஜியினுடைய மறைவு பற்றி ஆய்வதற்கு ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் அறுபது ஆண்டு காலமாக இருக்கிற இந்த சஸ்பென்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட இந்த நீதி விசாரணை கமிஷன் அந்த சொல்லப்படுகிற இடத்தில் நேதாஜி எந்த இடத்தில் விமான விபத்தில் இறந்தார் என்று சொல்கிறார்களோ சொல்லுகிற அந்த இடத்தில் பதினெட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் விமான விபத்து நடக்கவே இல்லை என்று இந்திய அரசு நியமித்த ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷனே அறிக்கை அளித்திருக்கிறது என்பதும் வெளியே தெரியாத வரலாறு எனவே விபத்தில் நேதாஜி இறந்தார் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் தீர்ப்பளித்தது பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்திய அரசனுடைய உள்துறை அமைச்சகம் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எம் கே முகர்ஜி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டது நேதாஜி உயிருடன் உள்ளாரா இறந்துவிட்டாரா அவர் இறந்திருந்தால் விமானத்தில் விபத்தில் இறந்தாரா இன்று ஜப்பானிய கோயிலில் நேதாஜியினுடைய சாம்பல் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களே அது உண்மையிலே நேதாஜியினுடைய எரியூட்டப்பட்ட சாம்பலா அல்லது வேறெங்கோ அல்லது வேறெந்த விதத்திலோ நேதாஜி இறந்தார் எப்படி இறந்தார் எந்த இடத்தில் இறந்தார் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றால் எங்கே இருக்கிறார் இந்த வினாக்களுக்கு விடை தேட அமைக்கப்பட்ட அந்த கமிஷனுடைய நீதி விசாரணைக்கு மத்திய அரசு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் பல்வேறு இடையில் அந்த நீதிபதி கமிஷன் எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தனது அரசை அறிக்கையை மத்திய அரசுக்கு அளித்தது மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரம் அன்று இந்திய பிரதமர் அலுவலகத்துக்கு இந்த முகர்ஜி கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியது கோப்பு எண் பன்னெண்டு வித்தின் பிராக்கெட் ரெண்டு ரெண்டு ஆறு பிராக்கெட் க்ளோஸ் ஐம்பத்தாறு ஏ அந்த ஃபைல் கமிஷனுக்கு வேண்டுமென்று அந்த கமிஷன் மத்திய அரசை கேட்டது நேதாஜி மறைந்த சூழ்நிலையில் பற்றிய விசாரணைகள் அடங்கிய அந்த ஃபைல் காணவில்லை அழிக்கப்பட்டு விட்டதென்னு அந்த நீதி விசாரணை கமிஷனுக்கு பிரதமர் அலுவலகத்தினுடைய இருக்கிற இயக்குனர் பொறுப்பில் இருந்த ஒரு பெண்மணி மே ரெண்டு ரெண்டாயிரத்தில் பதிலளித்தார் கமிஷனும் விடா கண்டனாக மீண்டும் மே இருபத்தி மூணில் ரெண்டாயிரம் அன்று அந்த இயக்குநருக்கு அந்த கோப்பில் உள்ளடக்கம் என்ன எந்த சூழ்நிலையில் அந்த கோப்பு அழிக்கப்பட்டது என்ற வினாக்களை எழுப்பியது அந்த பெண் இயக்குனர் பதிலளிக்கும் முன்பாக முந்திரிக்கோட்டை போல முந்திக்கொண்டு உள்துறை அமைச்சகத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான இயக்குநர் ஏ கே பைடாண்டி ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தில் அந்த முகர்ஜி கமிஷன் முன்பு ஒரு அஃபிடவிட்டை ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் நேதாஜி மறைவு பற்றிய கோப்புகளோ இந்திய தேசிய இராணுவம் பற்றிய கோப்புகளோ கேட்டு பல துறைகளுக்கு கேள்விகள் வருவதால் சம்பந்தப்பட்ட லாக்காக்கள் பதில் சொல்வதிலே குழப்பம் ஏற்படுகிறது எனவே கேபினட் செயலகத்திலோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவிலோ ரா அமைப்பிடமோ நேதாஜி தொடர்பாக எந்த தகவலும் இல்லை என்று கமிஷன் முன் மேற்சொன்ன துறைகளுக்காக இவரே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் முழு பூசணிக்காயை உள்துறை அமைச்சக இயக்குனர் ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்திலே மறைக்க பார்த்தார் ஆனால் மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தில் கமிஷன் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அலுவலகத்தினுடைய இயக்குனர் ஜூலை இருபத்தி நாலிலே பதிலளித்தார் அதில் அந்த கோப்பு எண் பன்னெண்டு விதின் பிராக்கட் இரநூத்தி இருபத்தாறு அப்புறம் ஐம்பத்தாறு ஏ ஆகிய அந்த கோப்பு நேதாஜி மறைந்த சூழ்நிலைகள் பற்றிய விசாரணை தொடர்பான அட்டவணை கேபினெட் முடிவுகள் அடங்கியது வழக்கமாக பழைய கோப்புகளை அழிக்கின்ற நடைமுறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அழிக்கப்பட்டுவிட்டது என்று அவர் பதிலளித்தார் கேபினெட் செயலகத்தில் கேபினெட் முடிவுகள் நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் அங்கிருந்து தகவல் பெற்றுக்கொள்ளுமாறு கமிஷனுக்கு பதில் அனுப்பியதோடு அவர் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டார் உடனே அந்த முகர்ஜி கமிஷன் பிரதமர் அலுவலகத்தையும் விடவில்லை உள்துறை அமைச்சக செயலாளரையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான கோப்புகளை அழிக்க பிறப்பிக்கப்பட்ட ஆணையனுடைய நகலை கேட்டது என்னென்ன கோப்புகள் அழிக்கப்பட்டன என்றும் பட்டியல் கேட்டது இதற்கு பதிலளித்த பிரதமர் அலுவலக இயக்குனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தில் ஃபைல்கள் அழிப்பது தொடர்பான எந்த ஆணையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அந்த கமிஷன் முன்னால் கூறினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு இப்படி கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளில் அம்பலமாகும் என்பது போல முன்னுக்கு பின் முரணாக மத்திய அரசு லாக்காக்களே உளறிக்கொட்டி கொட்டி உண்மையை உலகு யூகிக்குமாறு செய்துவிட்டார்கள் இதைப் போலவே நேதாஜியினுடைய மறைவு பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட நீதிபதி கோஸ்லா கமிஷன் விசாரணை நடைபெற்று வந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கோப்புகள் அழிக்கப்பட்டன அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சமர குஹா ஜனவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதி கோப்பு அழிக்கப்பட்டதை விசாரிக்குமாறு அவரிடம் கோரிக்கை வைத்தார் இதற்கு பதில் அளித்த இந்திரா காந்தி அந்த கோப்பில் புதிதாக எதுவும் இல்லை என்று மழுப்பினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு இந்தியாவில் இப்படி எந்த தகவலும் கிடைக்க முடியாத நிலையில் இதை பற்றி ஆராய்வதற்காக அப்போது அமைக்கப்பட்ட கோஸ்லா கமிஷன் ரஷ்யா சென்றது ரஷ்யாவிலே நேதாஜியினுடைய மறைவு பற்றிய ஆதாரங்களை அது தேடியது ரஷ்யாவினுடைய உளவுத்துறையான துறையான கேஜிபியும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையான துறையான போல உலகெங்கும் ஒரு காலத்திலே பேசப்பட்டது கேஜிபியினுடைய முன்னாள் உளவாளி ஸ்மித் ரொகின் கேஜிபியும் உலகமும் கேஜிபி அந்த வேர்ல்ட் என்ற புத்தகத்தை பரபரப்பான புத்தகத்தை வெளியிட்டார் அந்த நூலாசிரியர் வாலிசி மித்ருகினுக்கு நேதாஜிக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த தொடர்புகள் தெரியும் அவர் இந்த முகர்ஜி கமிஷன் முன்பு ஆஜரான முக்கியமான சாட்சியான பிரஃபி ராய் என்ற பெண்மணிக்கு தன் ஆவண காப்பகத்தில் இருந்து முக்கிய தகவல்களை தந்து உதவினார் இதை விசாரிப்பதற்காக ரஷ்யாவுக்கே சென்றது முகர்ஜி கமிஷன் மாஸ்கோவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இர்க் ஹீட்ஸில் ஓம் சுக்கில் நேதாஜி பற்றி பாதுகாக்கப்பட்ட ரகசிய ஆவணங்களை தேடிச் சென்றது நீதிபதி முகர்ஜி கமிஷன் முகர்ஜி கமிஷன் முன்பு நான்கு பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருந்தார்கள் சாட்சியான புரஃபிலாய் ரஷ்யாவில் உள்ள ஃபெடரல் செக்யூரிட்டி பியூரோவில் உள்ள ஆவணங்கள் கிரெம்லின் நகரில் இருந்த குடியரசுத் தலைவரின் ஆவண காப்பக வயல்கள் இராணுவ உளவுத் தொகவல் ஆவணக்காப்ப கோப்புகள் என்ற இந்த மூன்று இடங்களிலும் நேதாஜி பற்றிய பாதுகாக்கப்பட்ட ஆவணங்கள் என்று ரகசிய முத்துரை குத்தப்பட்ட ஆவணங்களை பார்ப்பதற்கு முகர்ஜி கமிஷனை ரஷ்யா அனுமதிக்குமா என்ற கவலையை புருஃபிராய் வெளிப்படுத்தி இருந்தார் மூன்றரை ஆண்டுகள் போராடி நீதிபதி முகர்ஜி கமிஷன் அப்போ அனுமதி வாங்கி ரஷ்யா சென்றது ஓம்சுக் நகர் வழியாகத்தான் மஞ்சூரியாவிலே இருந்து நேதாஜி ரஷ்யாவில் ஊடுருவினார் என்பார்கள் இரக் டக்ஸில் இருந்த முள்வேலி முகாம் போன்ற முகாமிலே தான் நேதாஜி இருந்தார் என்றும் செய்திகள் உலவின கமிஷன் கண்டறிந்தது அறிக்கையிலே இருக்கிறது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தேவபிரதா பிஸ்வாஸ் அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் பருண் முகர்ஜி அவர்களும் என்னுடைய இல்லத்துக்கு விருந்துக்காக வந்தபோது இந்த விவரங்களையெல்லாம் அவரிடத்திலே சொல்லி என்ன உண்மை நேதாஜி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இங்கே தமிழகத்திலே பிரபாகரன் இருக்கிறார் இல்லை என்ற விவாதம் போல இதைவிட பல ஆண்டுகளாக இந்த விவாதம் நடக்கிறது உங்களுடைய கருத்து என்ன என்று அவரிடத்திலே நான் கேட்டேன் அதற்கு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தேவ பிரதாப் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் நேதாஜி ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தாய்பே விமான நிலையத்திலோ அதற்கு அருகாமையிலோ நடந்த விமான விபத்தில் இறக்கவில்லை இதை நீதிபதி முகர்ஜி கமிஷன் முன்பு அமெரிக்க உளவுத்துறையால் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டில் பிரமாண பத்திரத்தில் உறுதியாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா தெரிவித்தது மட்டுமல்ல தாய்வான் நாட்டு அரசும் தாய்வான் நாட்டு அரசினுடைய எல்லைக்குள் தான் இந்த விமான விபத்து நடந்தது என்று சொல்லி வந்தார்கள் அந்த தாய்வான் நாட்டு அரசும் தன் நாட்டு எல்லைக்குள் அந்த நாளில் எப்படி அப்படி ஒரு விமான வித விபத்து நடக்கவில்லை என்று அதுவும் கூறிவிட்டது ஜப்பான் அரசும் கூட சுபாஷ் சந்திரபோஸ் என்ற பெயரிலோ இவருக்கு ஜப்பானிலே வேறு ஒரு பெயரை சூட்டியிருந்தார்கள் இச்சிரோ உக்குடா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற பெயரிலோ இச்சிரோ உக்குடா என்ற பெயரிலோ எவரும் சுடுகாட்டிலே இறந்து அவருடைய உடல் எரிக்கப்படவில்லை என்று தெரிவித்துவிட்டது எனவே ஜப்பானிய கோயில் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சாம்பல் மற்றும் எலும்புகளை டிஎன்ஏ பரிசோதனை நடத்தினால் அது இறந்தது நேதாஜியா இல்லையா என்ற உண்மை தெரிந்துவிடும் என்பதற்காக அது நடத்த வேண்டும் என்று அந்த கமிஷன் கேட்டது அதை நடத்த விடாமல் இவர்கள் தடுத்தார்கள் என்பதும் உலகுக்கே தெரிகின்ற உண்மை என்று தேவபிரதா பிரதா பிஸ்வாஸ் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் முகர்ஜி கமிஷன் அறிக்கை ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடந்த விமான விபத்திலே நேதாஜி இறக்கவில்லை என்று இந்திய அரசு நியமித்த அந்த நீதிபதி கமிஷனே இந்திய அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்திய அரசு எந்த விதமான காரணமும் கூறாமல் தானே நியமித்த நீதிபதி முகர்ஜின் கமிஷன் அறிக்கையை ஏற்க முடியாது என்று நிராகரித்தது என்று சொன்னார் தேவபிரதா பிஸ்வாஸ் நேதாஜி பற்றிய உண்மைகளை உலகம் தெரிந்து கொள்வது எப்படி பிரபாகரன் பற்றிய உண்மைகளை போரில் பல்லாயிரம் தமிழர்கள் கொல்லது பற்றிய உண்மைகளை உலகம் அறிய விடாமல் இலங்கை அரசு நடந்து கொள்வதைப் போல இந்திய அரசு நேதாஜி விஷயத்தில் நடந்து கொண்டதா என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் நேதாஜி தொடர்பான ஏராளமான ஆவணங்களை பிரதமர் அலுவலகமும் உள்துறை அமைச்சகமும் வெளியுறவு அமைச்சகமும் அழித்து ஒழித்து விட்டார்கள் இதை அவர் சொல்லவில்லை நீதிபதி முகர்ஜி கமிஷனே சொல்லியிருக்கிறது எல்லா ஆதாரத்தையுமா அழித்து விட்டார்கள் என்று நான் கேட்டேன் இல்லை சுமார் எண்ணூறு ஃபைல்கள் ரகசிய ஃபைல்கள் கிளாசிஃபைடு ஃபைல் என்று முத்திரை குத்தப்பட்டு மத்திய அரசு இருக்கின்றன எல்லா நாடுகளிலும் குறிப்பிட்ட சில ஆண்டுகள் மட்டுமே கிளாசிஃபைடு ஃபைலாக வைத்திருந்து பிறகு அதை வந்து பொது ஆவணமாக அறிவிப்பார்கள் இந்தியாவிலும் அப்படித்தான் ஆனால் இந்த எண்ணூறு ஃபைல்களையும் நிரந்தரமாக கிளாசிஃபைடு ஃபைலாக இந்திய அரசு வைத்திருக்கிறது இந்த எண்ணூறு ஃபைல்களும் கிளாசிஃபைடு ஃபைல்களும் பகிரங்கப்படுத்தப்பட்டால் நேதாஜிக்கு நேர்ந்தது என்ன என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய இன்றைய பொதுச்செயலாளர் செயலாளர் தேவபிரதா பிஸ்வாஸ் இந்த ஃபைல்களை யாருமே பார்க்க முடியாதா என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் அவரோடு என்னுடைய இல்லத்துக்கு வந்திருந்த மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் பருண் முகர்ஜி நான் அதை பார்த்தேன் எனக்கு அதை காட்டினார்கள் ஆனால் அதை பற்றி பேசவோ மேற்கோள் காட்டவோ கூடாது என்று உறுதிமொழி வாங்கி கொண்டு என்னிடத்திலே காட்டினார்கள் என்று அவர் சொன்னபோது அதிர்ந்து போனேன் நேதாஜி உயிருடன் இருந்தார் என நீங்கள் சொல்லி வந்தீர்கள் அரசு இறந்து விட்டதாகத்தானே கூறி வந்தது பிறகு ஏன் இந்த ஆவணங்களை காட்ட அரசு தயங்குகிறது என்று கேட்டேன் அதற்கு இன்னொரு சம்பவத்தையும் இந்த இரண்டு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் சொன்னார்கள் ஒரு தலைவர் மறைந்த பிறகு அந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்களை கௌரவிக்கிற விருதுகள் வழங்கப்படுவது உண்டு இந்தியாவிலே அப்படி மறைந்த தலைவர்களுக்கு பாரத ரத்னா விருதை அளிப்பதற்கு மத்திய அரசு முன்வந்தது இதை எதிர்த்து உச்ச ஒரு வழக்கு தொடர்கப் தொடரப்பட்டது அங்கே நேதாஜி இறந்தார் என்று நிரூபித்தால் தான் அவருக்கு அந்த விருது வழங்க முடியும் உயிருடன் இருக்கிற நேதாஜிக்கு எப்படி அந்த விருதை வழங்குவது என்று அந்த நீதிமன்றத்திலே அந்த சர்ச்சை வந்தபோது உச்ச நீதிமன்றத்திலே நேதாஜி இறந்ததை மத்திய அரசாலே உறுதி செய்ய முடியாமல் அதற்கு பதில் அவருக்கு கொடுத்த பாரத் ரத்னாவையே திரும்ப வாங்கிவிட்டது என்று இந்த செய்தியை என்னத்திலே போட்டு உடைத்தார் தேவ பிரதாப் பிஸ்வாஸ் நேதாஜி இன்று உயிருடன் இல்லை ஆனால் அவர்தான் நான் என்று பலர் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் அதை பற்றி நான் கருத்து சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டில் நேதாஜி இறக்கவில்லை என்பது மட்டும் உறுதி என்று அவர் அதை உறுதி செய்தார் அவர் ரஷ்யா சென்றதாக சொல்கிறார்களே அவர் சென்ற இடம் மர்மமாக இருக்கிறது இது பற்றி உங்கள் கருத்து என்ன அவர் எங்கு சென்றிருக்கக்கூடும் என்று தேவபிரதா விஸ்வாச இடத்திலே கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் வியட்நாம் நாடு அப்போது விடுதலை பெற்றுவிட்டது வியட்நாம் அதிபர் ஹோசி மின்னுக்கும் நேதாஜிக்கும் நெருங்கிய நட்பு இருந்ததால் அவர்தான் நேதாஜி பாதுகாத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன் நேதாஜி உயிருடன் இருந்தும் தலைமறைவாக இருந்தார் இது விடை தெரியாத வினா வெளியே வரியாத வரலாறு ஆனால் அந்த நாட் நாளில் பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தி என்னிடத்தில் அந்த செய்தி இருக்கிறது அதில் நேதாஜியினுடைய மேய்காப்பாளராக இருந்த உஸ்மான் பட்டேல் கூறியதாக ஒரு செய்தி ஆங்கில நாளேடு ஒன்றிலே வெளிவந்தது அந்த நாளேட்டில் அந்த நேதாஜியினுடைய மெய்க்காப்பாளராக இருந்த உஸ்மான் பட்டேல் நேரு காந்தி ஜின்னா இந்த மூன்று பேரும் பிரிட்டிஷ் நீதிபதியிடம் உடன்பாட்டுக்கு வந்து நேதாஜி இந்தியாவுக்குள் நுழைந்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைப்போம் என்று அவர் உறுதியளித்ததாக நீதிபதி கோஸ்லா முன் கமிஷன் முன்பு அவர் உஸ்மான் பட்டேல் அளித்த புறமான வாக்குமூலத்திலே இருந்தது இவை இந்த மர்மங்களை எல்லாம் கேட்டு எனக்கு தலை சுற்றியது அப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பொதுச் செயலாளர் தேவபிரதா பிஸ்வாஸ் சொன்னார் நேதாஜி மர்மம் போலவே பிரபாகரன் மரணமும் மரணம் மர்மமாகவே இருக்கும் பிரபாகரன் தேடப்படுகிற குற்றவாளி அல்ல அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறோம் என்று உலக நாடுகள் அறிவித்தால் அவர் வெளியே வரக்கூடும் நேதாஜியை குற்றவாளியாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது அதை இந்திய அரசு விலக்கிக் கொள்ளவில்லை நேதாஜி வரலாறு மட்டுமல்ல இந்திய விடுதலைக்காக போராடி இந்திய தேசிய இராணுவத்தினுடைய வீரம் சிறந்த வரலாற்றை இந்திய அரசு வெளியிடவே இல்லை ஏன் சுதந்திர போரினுடைய உண்மை வரலாற்றை வெளியிட இந்திய அரசு மறுக்கிறது இந்த வரலாற்றை எழுதுவதற்காக கூட ஒருவரை நியமித்தார்கள் ஜவஹர்லால் நேருவினுடைய அரசு இந்த வரலாற்றை எழுத வேண்டுமென்று ராதா வினோத் பால் என்ற அறிஞரை கேட்டுக்கொண்டது அவரும் வரலாற்றில் எழுதி முடித்து அதனுடைய கையெழுத்து படியை நேரு அரசிடத்திலே ஒப்படைத்தார்கள் அது புத்தகமாக இன்று வரை வெளியே வரவில்லை என்ற அதிர்ச்சியான தகவலை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தேவபிரதா அபிஸ்வாஸ் பிஸ்வாஸ் அவர்கள் உடைத்தார்கள் இந்த இதையெல்லாம் கேட்டு திகைத்து போயிருந்த எனக்கு இன்னொரு தகவலை இன்னொரு நண்பர் சொன்னார் நேதாஜி வரலாறு எழுதப்பட்டு அது கையெழுத்து கிடைத்தும் கூட புத்தகமாக வராததைப் போலவே நீ சார்ந்திருக்கிற இயக்கத்தில் பெரியார் வரலாற்றை தொகுத்து எழுதிட முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் நேத்து சுந்தரவேலு வடிவேலு தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு ஒரு குழுவை அமைத்தது அந்த குழு அரும்பாடுபட்டு ஏழு ஆண்டுகள் எழுதி அந்த வரலாற்றை கையெழுத்துப்படி வரலாற்றை அரசிடத்திலே ஒப்படைத்தார்கள் எம்ஜிஆர் நினைத்தார் இது எதற்கு அரசு வெளியிட வேண்டும் தன்னுடைய சொந்த செலவிலேயே வெளியிட வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்து அவருடைய கட்சியிலே அப்போது ஒரு முக்கிய பிரமுகராக இருந்த ஒரு வருடத்தை அடைத்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த கையெழுத்துப்படியை கொடுத்து பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நேத்து சுந்தரவடிவேல் எழுதிய வாழ்க்கை வரலாற்றை வெளியிட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார்கள் வனம் பெற்றவர் ஹாப்பியாக இருக்கிறார் படியை கூட அவர் யாரிடத்திலும் கொடுக்கவில்லை இந்த படியை பெறுவதற்காக இந்த தகவலை நான் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான என்னுடைய அருமை நண்பர் ஜி விஸ்வநாதனிடத்திலே சொல்லி என் முன்னிலையிலே அவர் அந்த மனிதரிடத்துக்கு தொலைபேசியிலே ஃபோன் செய்து அந்த கையெழுத்துப்படியாவது நீங்கள் கொடுத்து விடுங்கள் நாங்கள் எப்ப எப்படியாவது அந்த நூலை வெளியிடுகிறோம் என்று ஜி விஸ்வநாதன் நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெளியீட்டு செயலாளர் வந்தியத்தேவனும் எதிரே அமர்ந்திருக்க எங்கள் முன்னிலையிலே அவரிடத்திலே பேசினார்கள் அதுவா நான் தமிழக அரசிடத்திலே எப்போதே ஒப்படைத்து விட்டேன் என்று அந்த புண்ணியவான் சொன்னார் எழுத எழுதி முடிக்கப்பட்ட எப் வரலாறு எம்ஜிஆர் உத்தரவிட்டு எழுதி முடிக்கப்பட்ட பெரியார் வரலாறு இன்று வரை வெளியே வராத வரலாறாகவே இருக்கிறது என்பதும் இதற்கு ஜி விஸ்வநாதனிலிருந்து தானிலிருந்து மற்றும் பலரும் இதற்காக வெளிக்கொண்டு வர முயன்று முயற்சிகள் தோற்றன என்பதும் வெளியே தெரியாத வரலாறு இந்த வெளியே தெரியாத வரலாறுகளைப் போலவே புதுச்சேரியிலே பிறந்த ஒருவர்தான் இந்தியாவிலே முதல் முதல் செவாலியை விருது பெற்றவர் என்ற வரலாறும் வெளியே தெரியாத வரலாறு பிரான்ஸ் நாடு வழங்குகிற இந்த விருது செவாலிய விருது அதிலே உலகின் தலை சிறந்த இலக்கியவாதிகள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சமூக சேவர்கள் கல்வியாளர்கள் இவர்களை எல்லாம் கௌரவிக்கின்ற வகையில் பல்வேறு நாடுகளும் பல்வேறு விருதுகளை பரிசுகளை வழங்கி வருகின்றன சர்வதேச அளவிலே நோபல் பரிசு பெருமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த பரிசுக்கு இணையாக சிறப்புடையது பிரான்ஸ் நாடு வழங்குகிற சவாலியே என்ற விருது இந்த விருதை இந்தியாவில் முதல் முதலில் பெற்றவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என்பதையும் அவ மிகவும் உயர்ந்த அந்த விருது பதினேழாம் நூற்றாண்டில் அவருக்கு வழங்கப்பட்டது என்பதையும் புதுச்சேரியினுடைய வரலாற்றில் வெளியே தெரியாத வரலாறாகும் இந்தியாவில் பிரெஞ்சு ஆளுகைக்கு அமைந்திருக்கிற பகுதிகளில் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர்கள் துபாஷிகள் துபாஷி என்பது சமஸ்கிருத சொல் தோ ப்ளஸ் பாஷா என்பது துபாஷியாக மாறியது இன்றைய புதுவையில் அதாவது இரண்டு மொழி அறிந்தவர்கள் பிரெஞ்சு மொழியும் தமிழும் அறிந்தவர்கள் அரசிடத்திலே மொழிபெயர்க்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் துபாஷிகள் இன்றைய நிலையில் புதுவையினுடைய புகழ்மிக்க குடும்பங்களின் முன்னோர்கள் அன்று அந்த துபாஷி பதவியை வகுத்திருக்கிறார்கள் கனகராய மோதலியார் பெத்ரோ கனகராய முதலியார் வீதி இன்றைக்கு கேண்டீன் வீதியாக உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு துபாஷியாக இருந்தார் நைனியப்ப பிள்ளை அவருடைய புதல்வரான பிள்ளை பிள்ளைதான் சவாலிய விருதை முதல் முதலிலே இந்தியாவிலே பெற்ற விரு இந்தியர் ஆவார்கள் பிரான்ஸ் நாட்டிலே வழங்கப்படுகிற விருது அனைத்தும் சவாலியே என்று தான் சொல்லப்படும் போர் வீரன் என்பதை அந்த சொல் குறிக்கும் முதன் முதலில் ஆர்டர் செயிண்ட் மிஷேல் என்ற விருது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதில் பதினோராம் லூயி மன்னர் ஆண் காலத்திலே பிரான்சிலே ஏற்படுத்தப்பட்டது அதுவும் அதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட பல விருதுகளும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலே ரத்து செய்யப்பட்டன அதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் மீண்டும் அந்த விருதுகள் ஏற்படுத்தப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பின் அவையும் ரத்து செய்யப்பட்டன குருவப்பிள்ளையினுடைய தந்தை நைனியப்ப பிள்ளை பெரிய துபாஷியாகவும் தமிழர் தலைவராகவும் திகழ்ந்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் கவர்னர் ஏப்ரஹன்மினால் துபாஷியாக நியமிக்கப்பட்ட நைனிய பிள்ளை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் பதவி நீக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து குருவப்பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பிப்ரவரியிலே பாரிஸ் சென்று பிரெஞ்சு அரசரை சந்தித்தார் தனது தந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதி எடுத்துரைத்தார் கவர்னர் எபேர் காலத்திலே பிள்ளைக்கு எதிராக அரசு செய்த இந்த அநீதிகளை எல்லாம் அவர் சொல்லி அந்த தீர்மானத்தை ரத்து செய்து அரசரிடம் கேட்டுக்கொண்டார் அரசரும் அதை ரத்து செய்தார் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் பிள்ளை அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய வாரிசுகளுக்கு வழங்குவதற்காக பிரெஞ்சு அரசன் அரசர் உத்தரவிட்டார் இப்படி துபாஷியாக பணி புரிவரிக புரிபவர்கள் கிறிஸ்தவர்களாக அதுவும் ரோமன் கிறிஸ்தவ கத்தோலிக்கர்களாக இருக்க வேண்டுமென்று இருந்த மத குருமார்கள் எதிர்பார்த்ததலால் பாரிஸிலேயே பிள்ளை மதம் மாறினார் இதைத் தொடர்ந்து அங்குள்ள புனித மைக்கேல் சபை உறுப்பினராக சேர்க்கப்பட்ட அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் செவாலியே பட்டம் வழங்கப்பட்டது அத்துடன் புதுவையில் உள்ள பிரெஞ்சு கம்பெனியின் பிரதான துபாஷியாகவும் தமிழர் தலைவராகவும் நியமிக்கப்பட்ட அவர் புதுச்சேரி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டிலே பதவியை ஏற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் பாரிஸ் சுப்ரீம் கவுன்சில் பிறப்பித்த துபாஷி நியமன உத்தரவில் செவாலியே குருவப்பள்ளை குருவப்ப பிள்ளை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த சவாலியே பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது குருவப்ப பிள்ளை அடுத்து சவாலியை விருது பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் லே பத்தோனியர் ஞானுத் தியாகு வழக்கறிஞர் அரசியல்வாதி இலக்கியவாதி அரசு நிர்வாகி என பன்முகங்களை கொண்டு திகழ்ந்த இவர் தமிழ் இலக்கியங்களை பிரெஞ்சு மொழியிலே மொழியாக்கம் செய்து இரவாத புகழை பெற்றவராவார்கள் இவர் கம்பராமாயணத்தினுடைய சுந்தர காண்டத்தை அந்த காலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த மொழிபெயர்த்த அந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தமிழ் மாமணி சித்தன் தொண்ணூறு அகவை தாண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தன் இன்றும் நம்மிடத்தில் இருக்கிறார் அவர் ஒரு அரிய தகவலை சொன்னார் அந்த நூல் வெளியீட்டு விழா முடிந்தபோது அந்த நூலை வெளியிட்டிருந்த ஞானு தியாகுவிடம் பிரெஞ்சு இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்த தேசிகம் பிள்ளை அவர்கள் மெதுவாக அருகிலே சென்று உங்களுடைய மொழிபெயர்ப்பிலே ஒரு பிழை இருக்கிறது என்று சொன்னாராம் என்ன பிழை என்று இந்த ஞானு தியாகு கேட்டாராம் நீங்கள் அகராதியை வைத்துக்கொண்டு தமிழ்ச் தமிழ் சொற்களுக்கு இணையாக நீங்கள் பொருள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அலங்கல் என்ற சொல்லுக்கு மாலை என்று பொருள் உண்டு அதாவது கழுத்திலே போடப்படுகிற மாலை ஆனால் நீங்கள் அதை மாலை நேரம் என்று தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையிலே அந்த பிழை கம்பராமாயண அந்த தமிழ் பதிப்பிலே வந்துவிட்டது என்று அவர் ஃப்ரெஞ்சு பதிப்பிலே வந்துவிட்டது என்று அவர் சொன்னதும் அப்படியா நல்ல வேளை இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இருக்கிற திருத்தங்களை எல்லாம் செய்கிறேன் என்று அந்த திருத்தங்களை அந்த தவறுகள் நேர்ந்த பக்கங்களை நீக்கிவிட்டு கம்பராமாயணத்துடைய சுந்தர காண்டத்தை ஞானித்தியாக வெளியிட்டார் என்பதும் அந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த தகவலை இன்றைக்கும் நம்மிடத்திலே தெரிவிக்கக்கூடியவராக தமிழ் மாமணி சித்தன் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கம்பராமாயணத்தை மட்டுமல்ல தியாகு அவர்கள் சாரம் ஆசாரக்கோவை நான்மணி கடிகை நாளடியார் இவற்றையெல்லாம் மொழிபெயர்த்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக உலக பொதுமுறையான திருக்குறளை அவர் தமிழிலே மொழியாக்கம் செய்வதை என்னாலே என்றைக்கும் மறக்க முடியாது இவருடைய இலக்கிய சமூக பணிகள் தான் இவருக்கு செவாலியே தலா தி ஹானர் என்ற விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜனவரி பதினைந்தில் இவருக்கு பெற்றுத்தந்தன இந்த விருதை ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஏற்படுத்தியவர் நெப்போலியன் போனஃபாட் இது தவிர மேலும் இரு விருதுகளையும் அவர் ஏற்படுத்தினார் அவருக்கு பின் லூயி மன்னர்களாலும் மற்றவர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட பல விருதுகளும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீடித்தன ஐந்து விருதுகள் அப்படி விருதுகள் வழங்கப்பட்டன அதில் முதல் விருது பிரான்ஸ் நாட்டில் அதிபர் அளவிலானவர்களுக்கு வழங்கப்படுவது கிராண்ட் ஒபிதியோ தலா என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்த விருது ரெண்டாவது நம்முடைய பத்ம பாரத் ரத்னா பத்மபூஷன் பத்மபூபூஷன் இப்படி இங்கு இருப்பதைப் போல இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய விருது செவாலியே ல தலா லஜியோன் ஹானர் இது சிறந்த முறையில் சமூக சேவை ஆற்றியவர்களை கௌரவிப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் நெப்போலியனால் ஏற்படுத்தப்பட்டது புதுவையில் ஞானு தியாகுக்கு வழங்கப்பட்ட விருது இந்த விருதுதான் இரண்டாவது விருதுக்கு இணையாக கருதப்படுகிற மூன்றாவது விருது ஆர்டர் நேஷ்னல் த மெரிட் என்ற விருது அதிபர் டிகாலினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே ஏற்படுத்தப்பட்டது அடுத்து வருவது பால்மர் அகாதமிக் விருது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் நெப்போலியனால் ஏற்படுத்தப்பட்டது கல்வியாளர்களுக்கு அளிப்ப அளிக்கப்படுகிறது ஐந்தாவது விருது ஆர்டர் த ஆர்ட்ஸ் எத்தே லெட்டர்ஸ் என்ற விருதுக்கு நாலாவது விருதுக்கு இணையாக கலை இலக்கியங்களில் சிறந்தவர்களை கௌரவிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்பட்டது இந்த நாலாவது நிலையில் இருக்கிற விருது தான் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் பெற்றிருக்கிற விருது பிரெஞ்சு அரசனுடைய விருதுகளில் நான்காவது படிநிலையில் இருக்கிற விருது என்பதும் வெளியே தெரியாத வரலாறு சிவாஜி பெறுவதற்கு முன்பாகவே இந்த சவாலிய விருதை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நவம்பர் பத்தொம்போதில் பெற்றவர் பாபுல் ஜவஹர் பெற்றிருக்கிறார் இதற்கு அடுத்து இந்திய திரைப்படத்துறை இயக்குநர் சென் பெற்றிருக்கிறார் இதையடுத்து ரவிசங்கர் அம்ரிதா புரதிதம் திருமதி தம்பையா வைத்தியா சுமன் வெங்கடேஷ் எம் முத்துசாமி பிள்ளை எம் பட்டாச்சாரியா ராஜேஷ் சர்மா என்று இந்த சவாலியை விருது பெற்றிருக்கிறார்கள் இந்த விருதை பத்தாவதாக பெற்றவர் சிவாஜி கணேசன் என்று இந்த வரலாற்றை தினமணியிலே புதுவை செய்தியாளராக இருந்த எம் ராமச்சந்திரன் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே எழுதினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இப்படி இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டாற்றியவர்கள் பிரெஞ்சு இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் நம்முடைய தமிழினுடைய அனைத்து இலக்கிய செல்வையும் உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள் என்று பலருடைய வரலாறுகள் புதுவையிலே தெரியாத வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வரலாறுகளை தொடர்ந்து உங்களிடத்திலே சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த வெளியே தெரியாத வரலாறு வந்து கொண்டிருக்கிறது உங்களிடமிருந்து இப்போது நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்